ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் டூயிங் வெல். ஸோ போன வீடியோ செக் பண்ணனா மறக்காமல் செக் பண்ணிடுங்க, ஐகானில் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருப்பீங்க. ஸோ ஃபைவ் ஃபுட்ஸ் டு அவாய்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அஞ்சு ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ரொம்ப ரெகுலராக வந்து இந்த அஞ்சு ஃபுட்டும் சாப்பிட்டுட்டுறீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம உடம்பு வந்து சீக்கிரமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரே நாளில் வந்து வீட்டில் வளர்ச்சிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கேப் விட்டு கேப் விட்டு அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் தள்ளி போட பாருங்கள். ஸோ கடைசியில் வந்து இந்த ஃபுட்டே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்றத நான் சொல்வேன். ஸோ நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிற அஞ்சு ஃபுட்டையும் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்காமல் ஸோ இன்டர்மீடியண்ட்டாக ஒரு ஒன் மந்த் ஒன்ஸ் இல்லை ஒரு 30 days ஒரு 20 days ஒன்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்புகிறேன். இப்போ இந்த அஞ்சு ஃபுட்டுமே நான் சொல்ல போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபுட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுட்ஸ் தான், அதை தான் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரெகுலராக இதை சாப்பிடாதீங்க, உங்கள் ஹெல்த் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். ஒரு ஹெல்த்ன்றது வந்து எப்பயுமே வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து ஒரு ப்ராக்ரெசிவாக தான் போகணும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஹெல்த்தை வச்சு தான் வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறோங்கிற எல்லா விஷயமுமே வந்து இந்த ஹெல்த்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ஹெல்த் வீடியோ நம்ம போடாதனால இந்த ஹெல்த் வீடியோ மூலமா வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயங்கள் சேரட்டும்ன்றதுனால நான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே, ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து என்னன்றது பார்த்துலாம். ஸோ நான் அஞ்சு ஃபுட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னென்னா ஸோ சுகர் ட்ரிங்க்ஸ். ஸோ சுகர் ட்ரிங்க்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து எந்த எக்ஸாம்பிளும் சொல்ல விரும்பலை, எந்த கம்பெனியோட எக்ஸாம்பிளும் சொல்ல விரும்பலை. பட் ஆனால் சுகரி ட்ரிங்க்ஸ்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ட்ரிங்க்ஸ் தான். ஸோ அது பேசிக்காக எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த சுகரி ட்ரிங்க்ஸை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்றதை கேட்டிங்கன்னா உடனே வந்து அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடித்தோன்னே அது வந்து நம்ம பாடியில் வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நிறைய கலோரிஸை வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த கலோரிஸை கொடுத்ததுனால பிளட் சுகர் லெவலும் ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த பிளட் சுகர் லெவல் அண்ட் கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த அளவுக்கு வந்து இந்த சுகரி ட்ரிங்க் குடித்தோடனே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்களான்றதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா பேர் வந்து சுகரி ட்ரிங்க்ஸ் குடித்தோடனே வந்து ஓடியோ ஜிம் போகிறதோ கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி டின்னர் ஸோ சும்மா போர் அடிச்சதுன்னா சுகரி ட்ரிங்க்ஸ் போய் கடையில் வாங்கி குடிக்கிறது வந்து தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி காமனாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிஸ்டேக். ஸோ கண்டிப்பாக வந்து இதனால பிளட் சுகர் லெவல் அண்ட் கலோரிஸ் லெவல் வந்து பயங்கரமாகவே ஏறும். ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து type 2 diabetes, ஸோ அதுக்கப்புறம் லிவர் டிசீஸ்லேருந்து, ஸோ இதுமாரி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பின்னாடி வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 10 to 15 years ஆஃப் ஏஜ் இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா type 2 diabetesனால அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஏன்றதை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லாததுனால தான் அது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, பீஸா, அதுமாரி நிறையா விஷயங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு இதுமாரி ஆயிடுறது தான் வந்து ஒரு மேஜரான இம்பாக்ட். ஸோ இதனால் வந்து 30 வயசுலேயே வந்து நம்மளுக்கு தொப்பை விழுந்துடும் அண்ட் 35-40 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் அதுமாரி ரொம்ப சீவியரான டிசீஸ் வந்து உடனே ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக்லேயே நம்ம வந்து இறந்து போகிற விஷயங்கள் இது மாதிரி தான் அதனால தான் வந்து நடக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்தமாரி ஒரு கான்சியஸ்னஸை நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கலாம், ஆனால் ரொம்ப குடிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஸோ செகண்ட் விஷயம் போயிடலாம். ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பீஸா. ஸோ பீஸான்றது எல்லாருக்குமே ரொம்ப சுவையான டிஷ்ங்க. ஸோ நார்மலாக வந்து எங்கே போனாலுமே எந்த ஒரு ஹோட்டல் போனாலுமே பீஸா இருக்கா. ஸோ ஒரு மெக்டோனால்ட்ஸாக போனால், ஸோ எதுவாக போனாலும் ஒரு மேரி ப்ரௌனாக போனால், ஸோ எந்த ஒரு கடை போனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். நானும் ஒத்துக்கிறேன், நானும் பீஸா சாப்பிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரெகுலராக சாப்பிடாமல் நான் தான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா 2 வருஷம்தாங்க, நான் 2 வருஷம் முன்னாடி தான் பீஸா சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த பீஸாவில் வந்து என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன மாவால் பண்ணுறது, மைதா மாவால் தான் பண்ணுறது பேசிக்காக. ஸோ இந்த மைதா மாவுன்றது வந்து ரொம்பவே ஒரு கெடுதலான விஷயம். ஸோ உங்களுக்கே தெரியும், நியூஸில் நிறையாவே வந்திருக்கும். ஸோ இந்த மாவு தான் பார்த்திங்கன்னா கோதுமையிலேருந்து வர வேஸ்ட்டு வச்சு தான் வந்து இந்த மைதா மாவே வந்து உருவாதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மைதா மாவை வச்சு பரோட்டா, ஸோ பீஸா இதுமாரி தேவையில்லாத விஷயங்கள் தான் வந்து பண்ணி நம்ம டாப்பிங்ஸாக வெஜிடபிள் டாப்பிங்ஸாக போட்டு நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோன்றதை சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற பீஸா வந்து ரொம்பவே ஒரு கெமிக்கல்ஸ் உடைய பீஸா அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக
வந்து இந்த பீஸா வந்து நீங்க பாத்தீங்கன்னா போர் அடிச்சா சாப்பிடுற மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா பீஸா கூடாது. ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன எடுத்துக்கலாம்னா வீட்டிலே வந்து தோசை ஊற்றி சாப்பிட்றது, சப்பாத்தி சாப்பிட்றது. ஸோ பீஸா அளவுக்கு வரலனாலும் ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக இதுமாரி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ பீஸா வந்து ரொம்பவே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்பவே கலோரிஸை வந்து அதிகமாக்கி உங்களை வந்து ரொம்ப சோர்வை அடைய வச்சிடும். அப்புறம் டைஜஷன் ப்ராசஸை வந்து அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பீஸாவை வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணணுன்றதை வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் விஷயம் என்னடா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயிட் பிரெட். என்னடா ஒயிட் பிரெட்டையும் அவாய்ட் பண்ண சொல்கிறேன், என்னது இது அநியாயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா நார்மலாக போய் ஒரு ஒயிட் பிரெட் வந்து வாங்கிட்டு அது மேலே ஒரு ஜாம் போட்டு தடவையோ இல்லை சக்கரை போட்டோ ஒரு டோஸ்ட் பண்ணியோ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ஒயிட் பிரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் கெடுதல்னு சொல்ல வரல, பட் ஆனால் ஒரு ரெகுலராக வந்து சாப்பிடாதீங்கன்றது தான் சொல்ல வரேன். ஏன்னா அதுவும் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக என்னடா அப்போ சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூராக ஒரு ஒயிட் வீட் பிரெட்டை வாங்கி சாப்பிட்றலாம். ஸோ வீட் பிரெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரெட்டோட அந்த சுகர் லெவல் பிரெட்டோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட் பிரெட் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து அது டேஸ்டியாக இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த வீட் பிரெட் வந்து பிடிக்காது. அதை பார்த்திங்கன்னா இந்த வீட் பிரெட்டை வந்து பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணி அதில் சக்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் என்னோடய விருப்பம். ஸோ ஒயிட் பிரெட்டும் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து அவாய்ட் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ரெகுலராக வந்து சாப்பிடாமல் கொஞ்சம் இன்டர்மீடியண்ட்டாக கேப் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ ஃபோர்த்து ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸா, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா. சரிடா என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாங்க இது ரெண்டுமே வந்து ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பிடிச்சமான விஷயந்தான். ஆனாலும் ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஆயிலியான ஃபுட்டு ஒன்றா உங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலியான ஃபுட்லேருந்து உங்களுக்கு எந்த ஒரு அவுட்கமும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து டீப் ஃப்ரை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் வந்து உருவாகும். ஸோ அந்த கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கார்சினோஜெனிக்னு சொல்கிறாங்க. ஸோ கார்சினோஜெனிக் இந்த சென்ஸ் என்னன்னா கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் இருக்குன்றதை சொல்கிறாங்க இதை டீப் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் டீப் ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க, பொட்டேட்டோ சிப்ஸும் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கலை உருவாக்குன்றது நான் சொன்னேன், அது வந்து கார்சினோஜெனிக். ஸோ அந்த கார்சினோஜெனிக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரியாது, டெய்லி வந்து சாப்பிடும் போது இப்போ தெரியாது. லேட்டர் ஸ்டேஜஸ் அதாவது உங்கள் லேட்டர் ஏஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதனாலே வந்து உங்களுக்கு ஒபீசிட்டி வரலாம். ஸோ ஒரு மாரி டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாம் ஆயிலி ஃபுட்னால வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு தொப்பம் வரலாம். ஸோ ஒரு மூஞ்சி வந்து பல்ஜாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் கூட வரும். ஆயிலி ஃபுட்னால ரொம்ப ஹார்ட் அட்டாக்கும் வரும்ன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சர் காசிங் சப்ஸ்டன்ஸும் அதில் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன், அதனால் கார்சினோஜெனிக்கும் ஸோ கேன்சர் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அஞ்சு ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னன்னு சொல்கிறேன்னா இதை வந்து நான் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, பெட்டர் யூ அவாய்ட் இட்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்காமல் கொஞ்சம் கேப் போட்டு ஒரு 1 month கிட்ட கேப் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக என்னென்னா ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. உங்களால் அவாய்ட் பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்ஸாக உங்களுக்கு ஒரு சார்ட் மாரி போட்டு வச்சுக்கிட்டு இது இந்நாளைக்கு இது சாப்பிட்ணுன்ற மாரி ஒரு சார்ட் போட்டு இதுக்கப்புறம் தான் நான் இதை சாப்பிடுவேன்ற சார்ட் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயட்டை வந்து குறைச்சிட்டு வாங்க. ஸோ கடைசி ஃபுட்டுங்க, அஞ்சாவது ஃபுட் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் யூ ஷுட் அவாய்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா இதுக்கு வந்துட்டியா போ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயந்தாங்க. ஸோ எது வரைக்கும் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஒரு டெசர்ட் டைப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அதை சாப்பிட்றது நல்ல விஷயந்தான். ஸோ ஏன்னா கல்யாணத்துக்கு தான் போனால் பார்த்தீங்கன்னா விருந்து வச்சுட்டு கடைசியில் ஒரு ஐஸ்கிரீம் வைப்பாங்க. அந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சாப்பிட முடியும், பட் ஆனால் நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்னு நம்ம வந்து பார்த்தாலே நம்ம உடம்பு வந்து நிறையா வந்து கன்சியூம் பண்ண வந்து நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கோம் நம்ம மைண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டப்பா ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வச்சா அந்த ஒரு கப்பு வந்து நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கும் அதிலேயே ஸ்பூனை விட்டு விட்டு சாப்பிட்றதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, தெரிஞ்சிருக்கோன்ற நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஐஸ்கிரீம்ன்ற சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு டெசர்ட்டாக பார்த்து கொஞ்சம் கப் அந்த ஒரு அளவோடு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து நல்லது தான். இல்லைனா நீங்கள் ரொம்ப வந்து ஒபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐஸ்கிரீம்லேயும் நிறையா கெமிக்கல்ஸ் தான் வந்து கலக்கிறாங்க, அண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ் தான் கலக்கிறனால தான் அந்த கலர் வருது அண்ட் அந்த டேஸ்ட்டும் வருது. ஸோ இதை வந்து ஒரு டெசர்ட்டாக பார்த்து அந்த கப்போட அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப வந்து கன்சியூம் பண்ணிக்காதீங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஐஸ்கிரீம் கப்பெல்லாம் என்ன ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கலாம்னு
பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் வந்து நிறைய கடையிலையும் விற்கிறாங்க. ஸோ கடையில் உங்களால் வாங்க முடியலன்னா வீட்டிலே வந்து எப்படி ஹோம்மேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுன்றத யூடியூப் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே யூடியூப் லிங்க் நிறையாவே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் என்ன வேணுமோ, பாதாம் வேணுமோ, ஸோ பாதாம் போட்டு அண்டு என்ன உங்களுக்கு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் தான் போட்டு என்ன பண்ணுறீங்களோ உங்களுக்கு வீட்டிலே பண்ணால் ரொம்பவே நல்லதுன்றத சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் வேலை பண்ணுறது ரொம்பவே முக்கியங்க. ஸோ இந்த அஞ்சு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், இந்த அஞ்சு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி நான் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு கேப் வந்து நீங்கள் விடணும். ஸோ டெய்லி நீங்கள் ரெகுலராக இதை சாப்பிட்டுட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் ஹெல்த் வந்து ரொம்பவே பாதிக்கும்ன்றதை வந்து நான் அந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். இது வந்து உண்மையான கருத்து தான், யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அஞ்சு ஃபுட்டும், பட் ஆனால் நல்ல கேப் விட்டு ஸோ ஒரு அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் ஏதாவது ஒப்பீனியன் ஷேர் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதையும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நான் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் வீக்லி போகிற டூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்து. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம யங் ஏஜ்லேருந்து இந்த ஸ்டெப்ஸை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாகவே வந்து நம்மளுக்கு வயசான காலத்தில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து மெயின்டைன் பண்ணலான்றது தான் நம்மளோட மோட்டோ. ஸோ யார் யாருக்கு தான் வந்து இன்னும் ஹெல்த் டிப்ஸ் வந்து வேணும், ஸோ எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றி பேச கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கான அந்த கண்டென்ட்டை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபில்லிக்கு ஸ்டே டியூன்ட் டில் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.